வணக்கம். தாய் வீடு மாத இதழ் பிப்ரவரி மாதம் 2024 கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து. ஆக்கமும் குரல் பதிவும் மாவிலி மைந்தன் சீனா சண்முகராஜா. பகுதி 23. சென்ற இதழில் அயோத்தியா காண்டத்தின் 2வது படலமாகிய மந்தரை சூழ்ச்சி படலத்தின் பிற்பகுதியில் காப்பியத்தின் பெரும் திருப்பு முனைக்கு காரணமான மந்தரையின் சூழ்ச்சி பற்றி கம்பரின் கவிநயம் மிக்க செய்யுள்களின் வழியே சுவைத்து மகிழ்ந்தோம். இந்த இதழில் அந்த திருப்பு முனை காட்சிகளை கொண்ட கைகேயி சூழ்வினை படலத்தை எடுத்து வருகிறேன். இப்படலம் 110 செய்யுள்களை கொண்டுள்ளது. அத்தனையும் பல்வேறு உணர்ச்சிகளை கலந்தளச் செய்யும் வண்ணம் கம்பரால் சிறப்பாக படைத்தளிக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் மிகச்சிறந்த செய்யுள்களில் சிலவற்றை தேர்ந்தெடுத்து 2 பகுதிகளாக உங்களுக்கு தரவிருக்கின்றேன். ராமனின் முடிசூட்டு விழாவை பற்றி கையேயிக்கு தெரிவிப்பதற்காக தைரதன் அவள் இருக்கும் மாளிகைக்கு வருகின்றான். மந்தரையன் சூழ்ச்சியால் உள்ளம் குலைந்த கையேயி தன் மெய்யும் குலைந்த நிலையில் அங்கே அலங்கோலமான நிலையில் விழுந்து கிடப்பதைக் கண்ட தைரதன் அவளுக்கு என்ன நேர்ந்ததோ என உள்ளம் பதறியவனாக அவளை தன் கைகளால் அள்ளி எடுக்க கையேயி அவனது கைகளை தள்ளிவிட்டு தரையில் விழுந்து புலம்புகின்றாள். அதனை கண்டு மனம் கலங்கிய தயரதன் நடந்தது என்னவென்று அறியாதவனாக, என்ன நேர்ந்தது உனக்கு? யாரேனும் தீங்கிழைத்தால் சொல், அவர்களை இல்லாமலாக்கி விடுகின்றேன் என்று சூளுரைக்கின்றான். அதற்கு அவளோ, என் மீது உண்மையான அன்பு இருக்குமானால் முன்னர் எனக்கு தருவதாக சொன்ன 2 வரங்களையும் தருவேன் என உறுதி கூறுங்கள் என்று தயரதனிடம் வேண்டுகிறாள். கள்ளவுள் கோதை கருத்துண ராத மன்னன், வெள்ள நெடுஞ்சுடர் மின்னின் மின்னனக்கான், உள்ளம் உவந்தது செய்வேன் ஒன்றும் உலோவேன், வள்ளல் இராமன் உன் மைந்த நானே என்றான். கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் 194 செய்யுள். தேன் வழிகின்ற மலர் சூடிய கூந்தலை உடையவளான கையேயின் உள்ளத்தில் உள்ள எண்ணத்தை தயரதன் சிறிதும் அறியாதவனாக, மிகுந்த பெரிய ஒளியையுடைய மின்னல் போல சிரித்தபடி, உன் மனம் விரும்பியதை செய்வேன், சிறிதும் தவறேன், இது உன் பிள்ளையாகிய வள்ளல் ராமன் மீது ஆணை என்றான். அவள் வேண்டியதை தருவேன் என்று தன் உயிரை விட மேலானவனாக மதித்திருக்கும் ராமனின் மீது ஆணையிட்டு கூறியவன் கையேயி ராமன் மீது வைத்திருந்த அன்பை வெளிக்காட்டுவதாக வள்ளல் ராமன் உன் மைந்தன் ஆணை என்றான் என கம்பர் கூறும் உத்தி நயம் தருகிறது. கைகேயி ராமன் மீது முன்னர் பேரன்பு கொண்டிருந்தவள் என்பதை இது குறிப்பால் உணர்த்துவதாகவும் இருக்கிறது. ஏய வரங்கள் 2 1 என் சேயுலகாழ்வது, சீதை கேழ்வன் 1 போய் வனம் ஆழ்வது என புகன்று நின்றாள், தீயவை யாவை எனும் சிறந்த தீயாள். கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் 197 செய்யுள். கொடியவை யாவற்றிலும் மேலான கொடியவளான கைகேயி, நீ கொடுக்க வேண்டிய 2 வரங்களில் 1 எனது மகன் பரதன் இந்த நாட்டை அரசாள்வது, மற்றொன்றால் சீதையின் கணவனாகிய ராமன் காடு சென்று வசிப்பது என்று சிறிதும் மனங்கலங்காமல் தைரதனிடம் 2 வரங்களையும் தருமாறு வேண்டினாள். தைரதனது பகைவர் கூட கூறுவதற்கு வாய்கூசும் கடும் சொற்களை சொன்ன கையேயி தனது மன உறுதி சிறிதும் கலங்காது அவனது எதிரில் நின்றாள் என்பதை கம்பர் புகன்று நின்றாள் என்னும் தொடரால் குறிப்பிடுகின்றார். நாடாள்வதை பற்றிய எண்ணம் ராமனுக்கு அறவே இருக்கக்கூடாது என்னும் அவளது எண்ணத்தை வலியுறுத்துவதாக போய் வனம் ஆழ்வது என்னும் சொற்றொடரால் கம்பர் குறிப்பிடுகின்றார். முன்பெல்லாம் ராமனை தன் மகன் என்றே கூறி வந்தவள் இப்போது அவனை மகன் என்றோ அல்லது அவன் பெயர் குறிப்பிட்டோ சொல்லாமல், சீதை கேழ்வன் அதாவது சீதையின் கணவன் என்று வேறுபடுத்தி கூறும் அவளது மனமாற்றத்தை கம்பரின் கூற்று எடுத்து காட்டுகிறது. ராமன் மீது அவளுக்கு இருந்த அன்பு அடியோடு அற்றுப்போய் அவன் மீது அவளிடம் இப்போது வெறுப்பே மேலோங்கி உள்ளது என்பதை அவர் நயமாக வெளிப்படுத்தியுள்ளார். அத்துடன் தீயவை யாவையினும் சிறந்த தீயாள் என கையைக்கு அடைமொழி கொடுக்கின்ற கம்பரின் மனவோட்டத்தையும் இச்செய்யுளில் காண்கிறோம். கையை கேட்கப் போகும் வரங்கள் இவ்வாறு இருக்கும் என்பதை சற்றும் எதிர்பார்த்திருக்காத தயரதனுக்கு அவளது சொற்கள் பேரதிர்ச்சியை கொடுக்கிறது. நாகமெனும் கொடியால் தன் நாவின் வந்த சோக விடந்தொட ரத்துணுக்கமைதா, ஆகமடங்களும் வெந்தளிந்த ராவின்
வேகமடங்கிய வேளம் என்ன வீழ்ந்தான். கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் 198 செய்யுள். நாகபாம்பு என்று சொல்லத்தக்க கொடியவளான கையை எனது நாக்கிலே துன்பத்தை விளைவிக்கக்கூடிய சொற்களாக உதிர்ந்த நஞ்சு பற்றியவுடனே நடுக்கமடைந்து உடல் முழுவதும் வெதும்பி சோர்ந்து பாம்பின் தீண்டலால் தன் வலிமை அடங்கிய யானையைப் போல தைரதன் தரையில் விழுந்தான். தனக்கு பாலூட்டி வளர்த்தவனையே தீண்டத்தக்கது நாகம் என்பதாலும் அதன் நாவிலே நஞ்சை கொண்டுள்ளதென்பதாலும் தன் அன்புக்குரியவனுக்கே நஞ்சாகக்கூடிய சொற்களை கையே கூறியதால் அவளை நாகம் என்னும் கொடியாள் என உருவகப்படுத்துகின்றார் கம்பர். பாம்பு தீண்டியவர் உடனே இறந்து விடுவதில்லை. ஆனால் கையேயின் சொற்களின் உடமோ உடல் தளர்ந்த யானையை வீழ்த்துவது போல் தயரதனை உடனே வீழ்த்தி விட்டது என்று வேற்றுமை அணியுடன் கூடிய உருவக அணிநயத்தோடு கம்பர் இச்செய்யுளை படைத்துள்ளார். பூதளம் முற்றத நிற்புரண்ட மன்னன் மாதுயரத்தினை யாவர் சொல்லவல்லார். வேதனை முற்றிட வெந்து வெந்து கொல்லன் ஊதுலையிற் கனலன்ன வெய்து உயிர்த்தான். கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் 199 செய்யுள். நிலத்திலே விழுந்து புரண்டு கொண்டிருந்த தயரதனது பெருந்துன்பம் எப்படிப்பட்டது என்பதை எவராலும் சொல்ல இயலாது. துன்பம் முற்றிட அத்துன்பத்தினால் கொல்லன் பட்டடையில் ஊதுகின்ற உலைக்களத்தில் உள்ள நெருப்பைப் போல அவன் மனம் வெதும்பி வெதும்பி மூச்சறிந்தான் என்கிறார் கம்பர். ஒருவராலும் அளவிட்டு சொல்ல முடியாத சோகத்தை பொறுக்க மாட்டாதவனாக தயரதன் பூமியிலே விழுந்து புரண்டு வெதும்பி பெருமுச்சறிந்தவனை கொல்லற்பட்டடையின் ஊதுலையில் உள்ள நெருப்புக்கு உவமை கூறியுள்ளது கம்பரின் சிறந்த உவமை நயத்துக்கு மேலும் ஒரு எடுத்துக்காட்டாகும். ஊதுலை ஒவ்வொரு முறையும் ஊதப்படும் போது அங்குள்ள நெருப்பு மேலும் மேலும் கனன்று எரிவதைப் போல தயரதனின் உள்ளமாகிய உலையிலே ஏற்பட்ட நெருப்பை கையேயின் சொற்கள் ஊதி ஊதி கனன்று எரிய வைக்கின்றன என்பதை நம் கற்பனை கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்துகின்றார் கம்பர். இவ்வாறு தயரதன் உற்ற பெறும் துன்பத்தை கம்பர் பல செயல்களிலே காட்சிப்படுத்துகிறார். சிறிது நேரத்தில் உணர்வு மீளப் பெறுகிறான் தயரதன். இதுவரையில் ராமனிடத்திலே தனது புதல்வனை காட்டிலும் அன்பு பாராட்டி வந்த கையேயி தன் மகன் நாடாளவும் ராமனை காடேகவும் வரம் கேட்டது அவனுக்கு விபரீதமாகப்பட்டது. உனது மனம் மாறுபட உனக்கு வஞ்சனை உரைத்த வஞ்சகர்கள் யாவர் சொல் என்று அவளிடம் கேட்கிறான். அதற்கு கையை தரும் பதிலை கம்பர் இவ்வாறு கூறுகிறார். திசைத்ததும் இல்லை எனக்கு வந்து தீயோர் இசைத்ததும் இல்லை முன் நீந்த விவ்வரங்கள் குசைப்பறியோய் தரின் என்று கொள்வேன் அன்றேல் வசைத்திறன் நின்வயின் நிற்க மாழ்வேன் என்றாள். கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் 206 செய்யுள். கடிவாளத்தையுடைய குதிரைப்படையுடையவனே, நான் வியப்பெய்தவும் இல்லை. என்னிடம் தீயவர்கள் வந்து வஞ்சனை வார்த்தை எதுவும் சொன்னதும் இல்லை. முன்னே நீ கொடுத்த 2 வரங்களை இப்போது தந்தாயானால் பெற்றுக்கொள்வேன். இல்லையெனில் ஒரு பெண்ணாகிய என்னை கொன்ற பழிச்சொல் உன்னிடத்தை நிலைத்திருக்குமாறு செய்துவிட்டு இவ்விடத்திலேயே இறப்பேன் என்றாள் கையை. 2 வரங்களையும் கொடுப்பதற்கு தயரதனுக்கு இணக்கமில்லை என அறிந்து கொண்ட கையை அவற்றை தரவில்லை என்றால் அவனுக்கு பழி சூழும் வண்ணம் தனது உயிரை மாய்ப்பேன் என்று அவனை மிரட்டி தனது மன உறுதியை அவனுக்கு வெளிப்படுத்துகின்றாள். முன்னாட்போரிலே தயரதனுக்கு தான் தேரோட்டியாக இருந்து அவனது உயிரை காப்பாற்றி அவனுக்கு வெற்றியையும் புகழையும் பெற்றுக் கொடுத்ததை நினைவூட்டுவதாக குதிரைப்படையுடையவனே என அவனை அழைப்பதாக கம்பரின் கூற்றுக்கு பொருள் கொள்ளலாம். அழகிய சொல் நயமும் பொருள் நயமும் மிக்கது இச்செய்யும். கைகேயின் கடுமொழியை கேட்டு தயரதன் மீண்டும் மூர்ச்சித்து விழுகிறான். திரும்பவும் உணர்வு தெளிந்த போது கைகேயின் மீது கடும் கோபம் கொள்கிறான். அவள் மேலுற்ற கோபத்தினால் உலகில் பெண்களையே இல்லாமற் செய்துவிட்டு அதன் பழியையும் ஏற்றுக்கொள்ளலாமா என்று கூட அவன் மனதில் படுகிறது. அவனது மன வெளிச்சியால் ஏற்பட்ட மேம்பாட்டை கம்பர் இவ்வாறு கூறுகிறார். கையொடு கைகள் புடைக்கும் வாய் கடிக்கும் மெய்யுரை குற்றம் எனப் புழுங்கி விம்மும் நெய்யறியுற்றென நெஞ்சழிந்து சோறும் வையகமுற்றும் நடந்த வாய்மை மன்னன். கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் 210 செய்யுள். உலகம் முழுவதும் வாய்மையால் புகழ் பெற்ற தயரதன் கைகளை ஒன்றோடொன்று மோதுவான், உதட்டை கடிப்பான், வாய்மை உரைப்பதே தீங்கை தரும் என மனம் புழுங்கி விம்முவான், நெருப்பில் நெய் விழுந்தது போல நெஞ்சழிந்து வருந்துவான். இவ்வாறு தயரதனது மெய்ப்பாட்டை கம்பர் நம் முன்னே காட்சிப்படுத்துகிறார். வாய்மை தவறாததால் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற மன்னன்
வாய்மை உரைப்பதே குற்றமென எண்ணும் படியாயிற்று என்பதை கம்பர் வையகம் முற்றும் நடந்த வாய்மை மன்னன் மெய்யுரை குற்றமென புழுங்கி விம்மும் என மிக அழகாக கூறுகிறார். சினம் கொள்வதால் எதுவும் நடக்கப் போவதில்லை என நினைத்த தயரதன் கையையின் காலில் விழுந்து இறந்தாவது அவளது சிந்தையை தெளிய வைக்க முடியுமோ என்று நினைக்கின்றான். நீ கேட்டு வாங்கும் அரசாட்சியை உனது மகன் கூட ஏற்றுக்கொள்ளான். பரதன் அரசாள வேண்டுமென நீ விரும்பினால் ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டியதில்லை. உலக முன்னை பழி தோற்றும், அப்பழியை சுமக்கப் போகின்றாயா என கேட்கிறான். அவள் தனது எண்ணத்தில் இருந்து சிறிதும் விட்டுக் கொடுப்பதாக இல்லை. கண்ணே வேண்டும் என்னினும் ஈய கடவேன் நான், என் உண்ணேராவி வேண்டினும் இன்றே உனதன்றோ. பெண்ணே வன்மை கேகையன் மானே பெருவாயேல், மண்ணே கொள் நீ மற்றையதொன்றும் மரவென்றான். கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் 215 செய்யுள். வரையாது கொடுக்கும் தன்மையுடைய கேகையனின் மகளே, என்னுடைய கண்கள் வேண்டுமென்றாலும் அதனை உனக்கு தருகிறேன். என்னுள்ளே பொருந்தி இருக்கின்ற உயிரை வேண்டுமென்று நீ கேட்டாலும் இப்பொழுது தந்து விடுகிறேன். நீ விரும்பிய வரத்தை பெற விரும்பினால் இந்த உலக ஆட்சியையே நீ எடுத்துக்கொள், மற்ற வரத்தை மட்டும் மறந்துவிடு என்று தயரதன் அவனிடம் இறந்து கேட்கிறான். கைகேயிடம் இறக்க குணத்தை தூண்டுவதற்காக அவளை பெண்ணே என்றும் வள்ளல் தன்மையுடைய கேகையன் மகளே என்றும் தயரதன் அழைப்பதாக கம்பர் சொற்களை அமைத்திருப்பது சிறப்பாக உள்ளது. உடல் உறுப்புகளில் அருமைப்பாடுடையது கண், அதனை கேட்டாலும் தருகிறேன் என்கிறான் தயரதன். நீ விரும்பிய ஆட்சியை எடுத்துக்கொள், ஆனால் மற்றதை மட்டும் மறந்துவிடு என கம்பர் மிக அருமையான உட்பொருள் புதைந்த சொல்லை இங்கே எடுத்தாண்டுள்ளார். ராமனை காட்டுக்கு அனுப்புவது என்கின்ற வார்த்தையை தன் வாயால் கூறுவதற்கு அஞ்சியே மற்றதை என்று தயரதன் கூறுவதாக கம்பர் இங்கே சொல்லியிருப்பது ராமன் மேல் தயரதன் கொண்ட அன்பின் வெளிப்பாட்டை உணர்த்துவதாக இருக்கிறது. வாய் தந்தேனினி மற்றது யானோ அதுமாறேன், நோய் தந்தென்னை நோவன செய்து நுவலாதே. தாய் தந்தென்ன தன்னை இறந்தாற் தளல் வெண்கண், பேய்தந்தியையும் நீ எது தந்தாற் பிழையாமோ. கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் 181 செய்யுள். வாயால் வாக்கு கொடுத்து விட்டேன், இனி நானும் அந்த வாக்கை தவறேன். எனக்கு வருத்தத்தை கொடுத்து துன்புறுத்தும் செய்கையை செய்யாதே. நெருப்பை போன்ற வெம்மையான கண்களையுடைய பேய்கூட தன்னை ஒருவர் இறந்து கேட்டால் தாய் கொடுப்பதைப் போல கேட்டதை தந்து ஈயும், நான் கேட்பதை நீ கொடுத்தால் தவறாகுமா என்று கேட்கிறான் தயரதன். பேய்கூட இறங்குமானால் பெண்ணாகிய கைகேயின் மனம் இரக்கமற்று இருக்கிறாள் என கம்பரே இவ்வாறு நொந்து கொள்கிறார். கைகேயி மேன்மேலும் தயரதன் மீது இழிவாக பல சொற்களை கூறுகின்றாள். அவனோ வரங்களை தந்த பின் நான் உயிர் வாழ மாட்டேன் என்று கூறி அவளிடம் பலவாறு இறந்து கேட்டும் அவள் மனம் இழகுவதாக இல்லை. வீந்தாளே இவ்வையவள் என்னா மிடல் வேந்தன், ஈந்தேன் ஈந்தேன் இவ்வரம் என் செய் வனமாள, மாய்ந்தே நான் போய் வானுலகாழ்வன் வசை வெள்ளம், நீந்தாய் நீந்தாய் நின்மகனோடும் நடிதன்றான். கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் 231 செய்யுள். இவள் சிறிதும் மனம் மாறுகிறாள் இல்லை. கேட்ட வரத்தை கொடுக்கத்தான் பின்வாங்கினால் இக்கொடியவள் இப்போதே இறந்து விடுவாள். தான் வாய்மை தவறிய குற்றத்துக்கும் பெண் கொலை பழிக்கும் ஆளாகும் நிலை வந்துவிடும் என்று தயரதன் எண்ணியவனாக, என் மகன் ராமன் காடாள வேண்டும் என்று நீ வேண்டிய வரத்தை கொடுத்தேன். நான் இறந்துபட்டாலும் வாய்மை தவறாத நட்பயனால் வானுலகை ஆழ்வேன். நீ உன் மகனோடு பழியாகிய கடலினுள் விழுந்து நீந்தவும் முடியாமல் அழுந்துவாய் என்று கூறியபடியே மூர்ச்சித்து நிலத்தில் விழுகிறான் தயரதன். ஈந்தேன் ஈந்தேன் நீந்தாய் நீந்தாய் என கம்பர் அடுக்கு சொற்களை இச்செயலில் சிறப்பாக வைத்து தயரதனின் சினத்தையும் ஆற்றாமையையும் வெளிப்படுத்தியுள்ளது அவரது கவித்திரத்தின் சிறப்பை காட்டுகிறது. வரம் தந்த மன்னன் மீண்டும் மூர்ச்சித்து நிலத்தில் கிடக்கிறான். கைகேயோ தனது எண்ணம் நிறைவேறியது என்னும் களிப்போடு துயில்வதற்கு செல்கின்றாள். கையை சூழ்வினை படலத்தில் இப்பகுதியில் கையை தயரதனிடம் இரண்டு வரங்களையும் பெற்ற செய்திகளை கம்பரின் சொல்நயம் பொருள்நயம் கொண்ட உணர்ச்சி வெள்ளம் பெருகச் செய்யும் செய்யுள்கள் வாயிலாக அறிந்து கொண்டோம். அடுத்து வரும் இதழில் இதே படலத்தில் தயரதன் வரம் இருந்த பின் நிகழ்ந்தனவற்றை கம்பரின் கவி வண்ணத்தில் அறிந்து தெளிந்து கொள்வோம். கட்டுரை வளரும். நன்றி. வணக்கம்.